தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை அனைத்தையும் நலமாக்கும். நாம் நம்புகிற வண்ணமே அனைத்தும் நமக்கு நடக்கும். நம்புவதுதான் நடக்கும், நம்பாதது நடக்காது என்ற உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்றுமானவர் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அம்மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்தும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மேம்பண்டாடுகின்றோம். முதல் வாசகம் புலம்பல் நூலிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் இறைவசனங்கள் 2:10-14, 18-19 இறைவசனங்கள். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார், அவற்றை தரமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலைய செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமையில் புழுதியை தூவி கொண்டுள்ளனர், சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப்பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம் அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரைப் போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய்மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே கன்னி பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன்னை உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே. உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. திருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து.
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல், நான் சொல்ல திரும்பி சொல்லுங்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. மறுபடியும் கூறுகிறேன், சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நல்ல ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கொந்தருளும். பல்லவி, சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. நெடு நாட்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் முது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். முடி எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். பல்லவி, சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் முது தூயகத்திற்கு தீய வைத்தார்கள். அவர்கள் முது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். பல்லவி, சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வார்களாக. பல்லவி, சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், 8:5-17 உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுக்கு சென்றபோது 110 ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 110 மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்ட இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்குரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு 110 நோக்கி, நீ போகலாம், நீ நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தார். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை
மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது நிறைவேறியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களுடைய புலம்பலையும் கண்ணீரையும் வேதனையையும் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் அவர்களை தண்டித்தார் என்பதை விட, கடவுளுக்கு கீழ்ப்படியாததனால் இஸ்ரேல் மக்கள் இந்த துன்பங்களை தாங்களே வருவித்துக் கொண்டார்கள். தங்களுடைய கீழ்ப்படிதல் இல்லாததனால், கீழ்ப்படியாமையினால் அதனால் விளையக்கூடிய அனைத்தையும் இவர்களே வருவித்துக் கொண்டார்கள். கடவுள் தண்டித்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் நீதியுள்ளவர் என்பதையும் அந்த செய்தி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இங்கே பொய் வாக்குறித்ததை இவர்கள் நம்புகிறார்கள். இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர், உண்மையானதை அவர்கள் காணவில்லை. ஏனென்றால் அவர்களால் உண்மையை காண முடியவில்லை. அவர்களால் பொய்யாக இருப்பதனால் பொய்யான காரியங்கள் இவருக்கு ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக இவர்களே கற்பனை செய்து பொய்யான காரியங்களை சொல்லுகிறார்கள். உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து போகும், கவலைப்படாதீங்க என்று பொய்யுரைக்கிறார்கள். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்து சொல்லவில்லை. வரப்போகிற தண்டனை வெளிப்படையாக சொல்லாமல், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ நல்லா இருப்ப, சாத்தான் ஏவாளுக்கு சொன்னால் அல்லவா சொன்னான் அல்லவா, நீ சாக மாட்டீங்க, கடவுளை போல மாறிடுவீங்க என்று பொய்யாக அந்த செய்தியை ஏவாளுக்கு சொல்லி அவளை ஏமாற்றினான். சாபம் கடவுளுக்கு கீழ்ப்படியாதனால் கிடைக்கக்கூடிய அனைத்தும் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. இங்கு இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதுமே கீழ்ப்படியாத குணமுடையவர்கள். கஷ்டம் வருகிற போது கதறுகிறார்கள். இப்பொழுது சொல்லப்படுகிறது, நீ நாடு கடத்தப்பட போகிறாய் என்பதை மறைத்து உனக்கு பொய்யுரை செய்திருக்கிறார்கள். அது உண்மையான விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்லல, பொய்யா சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். பொதுவாக பொய்யா நடிக்கிறவங்களை தான் உலகம் அதிகம் நம்பும். உண்மையா எந்தவித மாறுவேடமின்றி, எந்தவித ஒப்பனையுமின்றி யதார்த்தமாக பேசுகிறவர்களை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, அவர்களோடு பழகாது. அப்பா கண்டிப்பா இருந்தா அப்பாவை பிடிக்காது, அம்மா பிடிக்கும், அம்மா வந்து அனுசரிச்சு போவாங்க. அம்மா கண்டிப்பா இருந்தா அம்மாவை பிடிக்காது, அனுசரிச்சு போகிற அப்பாவை பிடிக்கும். மனித மனமே யாரும் தன்னை நெறிப்படுத்தக்கூடாது என்றுதான் விரும்பும். நெறிப்படுத்தக்கூடிய யாரையும், நெறிப்படுத்தக்கூடிய இடம் சூழல் அனைத்திலிருந்து அது விலகி செல்லும். இப்படிப்பட்டவர்களுக்கு பொய்யான வாக்கு கொடுத்து சம்பாதிக்கிற இறைவாக்கினர்கள் பேச்சு கேட்டு இவர்கள் ஏமாந்து போகிறார்கள். ஆகவே அவர்கள் படுகிற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. பிள்ளைகள் கூட அப்பா அம்மாட்ட, அம்மா எனக்கு ரொட்டி எங்க, திராட்சை ரசம் எங்கன்னு கேக்குது. அந்த குழந்தைகளை வீதியில செத்து கிடக்குறாங்க. இவங்க கீழ்ப்படியாதெல்லாம் வரக்கூடிய தீமைகளை பற்றி பார்க்கிறோம். நற்செய்தியிலே கடவுள் என்ன சொல்லுகிறார், நீ கடவுளை நம்பு. ஆனா இஸ்ரேல் மக்கள் நூற்றுவ தலைவனிடம் இருந்த நம்பிக்கை கூட அவரிடம் இல்லை. ஆகவே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரேலரிடம் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதே இல்லை. ஆனா நூற்றுவ தலைவன் பாருங்க, 100 வீரர்களுக்கு தலைவராக இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் எல்லாரும் கட்டுப்படுகிறாங்க. அவ்வளவு அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய பதவி, வசதி, அருமையான வீடு, அரச மரியாதை, அதற்குரிய எல்லா செல்வங்களும் அவருக்கு நிறைந்திருக்கிறது. அவருடைய
படையிலே 100 பேர் இருக்கிறாங்க, படைப்பிரிவிலே 100 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் மிகப்பெரிய வீரர்களாக இவர் வைத்திருக்கிறார். 101 தலைவன் பேரும் புகழோடு விளங்குகிறார். ஆனால் அவருடைய மகன் வீட்டிலே படுத்து படுக்கையா கிடக்கிறார். அவர் பார்க்கிறார், யாரோ பெத்த பிள்ளைகள்லாம் தன் முன்னால் வீரர்களாக வீர நாடை போட்டு வேலோடும் எல்லாரும் அவ்வளவு படைக்கலங்களோடு பயங்கர கம்பீரமா நடந்து போறாங்க. பார்க்கிற பொழுதெல்லாம் தன் மகனை நினைத்து பார்க்க, என் பையன் இப்படி ஒரு வீரனாக இருக்கலாமே, எனக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வீரனாக அவனை உருவாக்கலாமே, ஆனா அவன் படுத்து படுக்கையா கிடக்கிறானே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அன்புக்கினவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயம் இந்த 101 தலைவர்களைப் போல எல்லாம் நிறைஞ்சதாக இருக்கு. பேர், புகழ், அந்தஸ்து, வார்த்தை, அதிகாரம், கம்பீரம் எல்லாம் இருக்கும். ஆனா நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்குரியவைகள் இப்படியாக படுத்த படிக்கையாக கிடக்கும். சில சமயம் பையன் பிள்ளைக படிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னுக்கு வர மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்லாம் நல்லா வளருவாங்க, நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் அவ்வளவு அக்கறை இல்லாம இருப்பாங்க, சோம்பேறித்தனமா இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில முன்னேறக்கூடிய எந்த ஒரு அதிகாரியுமே அவர்களிடம் இல்லாமல் இருக்கும், வேதனையாக இருக்கும். சொல்லுவாங்க, வாத்தியார் வீட்டு பையன் மக்குன்னு சொல்லுவாங்க, போலீஸ்கார பையன் திருடன்னு சொல்லுவாங்க. பல சமயம் இது உண்மைன்னு சொல்லிட முடியாது. நல்ல ஆசிரியர்களுக்கு பிறந்தவர்கள் தந்தையைப் போல மிகச்சிறந்த கல்வியாளர்களாக இருக்கிறார்கள். காவல்துறை இருக்கிறவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இது சொல்ல முடியாது. ஆனா ஒரு சொலவடை உண்டு, மாத்தியார் பையன் மக்கு, போலீஸ்கார பையன் திருட அப்படின்னு சொல்லுவாங்க. பல சமயம் நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா, அப்போ மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார், அவரை பார்த்து எல்லாரும் மதிப்பாங்க, மிகச்சிறந்த திறமைசாலியாக இருப்பார். அவர் பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, மக்கு மாதிரி இருப்பான். அன்புக்கினவர்களே, நான் குறுமடத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது சென்னையில் ஒரு பங்கிற்கு சனி ஞாயிறு பணி செய்வதற்காக செல்வேன். அந்த பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த பங்கிலே ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை திருப்பலிக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் சம்பதியர் வருவாங்க. ரெண்டு பேருமே சொந்தத்துல சொத்து போகக்கூடாது, பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு இருக்கா, சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு குடும்பத்து சொத்தும், இங்க ஒரு பையன் இங்க ஒரு பொண்ணு, ரெண்டு பேர் சொத்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். இவங்க அவ்வளவு பெரிய சொத்துக்குரியவங்களாக மாறிட்டாங்க. ஆனா அன்புக்கு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுங்களா, அவங்களுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளும் பிசிக்கலி மென்டலி சேலஞ்சிட்டு சில்ட்ரன். ரெண்டு பசங்களும், முதல் குழந்தை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரெண்டாவது குழந்தை நல்லா பிறகுன்னு சொல்லி பார்த்தாங்க. ரெண்டாவது குழந்தையும் அதே போல மனநலம் பாதித்தவராக, உடல்நலம் பாதித்தவராக, ஊனமாக பிறக்கிறாங்க. அந்த ரெண்டு குழந்தை கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு குழந்தை தூக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தைகள் வந்துட்டு நாங்கள் கோயில்ல இருக்கும்போது அந்த ரெண்டு குழந்தைகளை வந்து அந்த ஹார்மோனி பெட்டி கீபோர்டு இருக்குல்ல பாருங்க, எலக்ட்ரிக் ஆர்கன், அதை பிடிச்சபடியே பார்த்துக்கிட்டு வாய் பூரா சலைவா ஒழிக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா தொடச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இசையில் அவ்வளவு ஆர்வம் அந்த குழந்தைகளுக்கு. எல்லாருமே பரிதாபப்படுவோம். பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு 5-6 கார்ல 10 கார்லாம் மாறி மாறி புது புது கார்லாம் வருவாங்க. அவ்வளவு கோடான கொடி, அப்பவே கோடீஸ்வரர்கள், 1990 வச்சுங்களேன், அப்ப அவ்வளவு கோடீஸ்வரர்கள். ஆனா அவங்க ரெண்டு குழந்தைகளுமே நடக்க முடியாம ஊனமா இருந்தாங்க, பரிதாபமா இருக்கு. நான் கேட்டேன் அந்த குழந்தை அவங்ககிட்ட, நீங்க எவ்வளவு பெரிய தொழில் அதிபரா இருக்கிறீங்க, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனா உங்களுக்கு பிறந்த இந்த குழந்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய வேதனை தருகிறது அல்லவா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, ஃபாதர், பிரதர், அப்பெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க உங்க பார்வையில இருந்து பாக்குறீங்க, ஆனா எங்களுக்கு இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்த பிறகுதான் எங்களுக்கு வாழ்க்கையே மாறிடுச்சு, எங்களுடைய அன்பு மிக பறந்து விரிந்ததாக மாறிவிட்டது. இந்த குழந்தைகள பார்க்கலன்னா
நாங்கள் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க மாட்டோம். எங்க போனாலும் எங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடுவோம். நாங்கள் வேலை செய்யறதுக்கு மில்லு கூட கம்பெனி கூட நாங்கள் கூட்டிட்டு போயிடுவோம். எங்க பிள்ளைகளை நாங்க தான் பாத்துக்குவோம். வேற யாரு வேலைக்காரங்களை வச்சு நாங்க தான் பாத்துக்குவோம். இந்த குழந்தைகள் எங்களுக்கு பிறந்த பிறகுதான் எங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அனுபவம் கிடைத்தது. இறைவனை அறிந்து கொண்டோம். இப்பதான் நாங்கள் கடவுளை நல்லா கும்பிடுகிறோம் என்று அவர் சொன்னார்கள். அன்புக்கினி சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனநிலைகள் நம்முடைய எண்ணங்கள் மாறினால் எல்லாமே மாறிப்போகும். தண்ணியில ஒரு சொட்டு எண்ணெய் விட்டோம்னா எல்லா தூசும் பறந்து போயிடும். அது மாதிரி இறை இறை நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாமே மாறிப்போகும். அதைத்தான் இயேசுன்னு சொல்லுகிற 101 தலைவன் அவர்கிட்ட வந்து கெஞ்சுறான், என் பையன் முடக்கு பார்த்தாலும் வந்து படுத்து படுக்கையா கிடக்கிறான், தயவுசெய்து வந்து குணமாக்குனிங்கிறாரு. ஒரு வரும்போது சொல்றாரு, நீங்க என் வீட்டுக்கு வராதிங்க, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, போ இங்க இருந்துட்டு சொல்லுங்க, உன் பையன் நல்லா இருக்கான் போயா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, ஏன் நாங்க வரக்கூடாது? இல்லைங்க, நீங்க வரக்கூடாது, உங்க வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. நீங்க பாருங்க, நானே பாருங்க, நான் 101 தலைவன், ஒரு ஒண்ணு நோக்கி வானா வர்றாரு அவரு, போ அப்படின்னா போறாரு. இன்னொரு பார்த்து இதை செய்யப்பான உடனே செய்யறாங்க. நான் சொன்னாவே இந்த மனிதர்களை கீழ்படுகிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இறை மகன் என் பையன் குடும்பம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை கேளுங்கயா. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நான் இஸ்ராயல் கூட நான் பார்த்தது இல்லை. நீ போ, செல்க, நீ போகலாம், நீ நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்கிற அந்நேரமே பையன் குணமடைந்தார் என்று பார்க்கிறேன். அன்புக்கினவர்களே, நல்ல வார்த்தைகளில் எல்லாவற்றையும் நலமாக்க. God bless you. நல்லா இருங்க. God bless you. இப்ப எப்படி இருக்கீங்க யாராவது கேட்டாங்கன்னா, நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஹெல்த் எப்படி இருக்கு? ஹெல்த் நல்லா இருக்கு, நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு உண்மையாவே ஆரோக்கியமா மாறும், நான் நல்லாவே இருப்போம். ஆனா பெரும்பாலான சமயங்களிலே எப்படி இருக்கீங்க, ஏதோ போதும், ரொம்ப கஷ்டம் சார் வாழ்க்கை ரொம்ப அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு கஷ்டமாவே போய்விடும். நல்லா இருங்க, எப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இயேசு சொன்னது போல நாம் ஒவ்வொருவருமே அவரை போலவே நல்ல நல்ல வார்த்தைகளை பேசினால் அங்கு நலங்கள் கிடைக்கும். நலம் எல்லாமே நலமாகும். நல்ல வார்த்தைகளை பேசு, அதனாலதான் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்லா இருங்க, மகராசனா இருங்க, மகராசியா இருங்க என்று நல்ல வார்த்தைகளையே நாம் சொல்லி கொண்டிருப்போம். நமக்கு தெரியாது அங்க எல்லாம் ஒருத்தர் ரொம்ப ஏதோ கஷ்டப்பட்டு வேதனை வர்றாரு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போய் ஜாமெண்ட் வர்றாரு, அல்லது வீட்டுல பிரச்சனைகள் அப்படியே வேதனையில வர்றாரு, என்ன சார் எல்லாம் நல்லா இருக்கு சார், கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க சார், நீங்களே நல்லா இல்லைன்னா நாங்களே எங்க இருக்க போறோம் சார், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சார், உன் மனசு போலவே எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்னு வச்சுக்கலேன், அந்த வார்த்தையும் அவருக்கு அப்போ தேவைப்படும். நாம் எப்ப சொல்லணும் கூட தேவையில்லை, எப்ப வேணாலும் சொல்லலாம். விதைக்கப்பட வேண்டிய இடத்துல விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நம் வழியா ஆண்டவர் யாரிடம் வருவான்னு அவருக்கு நீ சொல்லு, நல்லா இருக்கும், கவலைப்படான்னு சொல்லு, அப்ப நம்ம சொல்ல சொல்லுவார். அது போல நம்முடைய வீடுகளிலேயே எல்லாரையும் பாராட்டும். இப்ப மாணவர்கள் குழந்தைகள் வந்து பரீட்சையில ஃபெயில் ஆகி அப்பாட்ட ப்ராக்ரஸ் இப்படி கொண்டு வர்றாங்க, குழந்தைகள் பார்த்து நீ நல்லா வந்துருப்பா, உனக்கு நல்ல அறிவு இருக்கு, திறமை இருக்கு, இதுல ஃபெயில் ஆகிட்ட ஆனா உன்னால முடியும், இந்த கணக்கு உனக்கு நிச்சயம் ஒரு, கவலைப்படாது, தைரியமா இரு, நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரப்போற, கவலைப்படாத என்று இந்த சொல்ற நல்ல நல்ல வார்த்தைகள் அவர்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமை. நமக்கு தெரியாது இந்த விதைக்காக நல்ல வார்த்தைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற இதயங்களுக்கு இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். ஆக நாம் சென்ற இடமெல்லாம் நல்லதையே பேசிக்கொண்டே செல்வோம். இயேசு நல்லதையே செய்து கொண்டு போனார், நாம் நல்லதையே சொல்லி கொண்டு போவோம், இயேசு நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இறைவா, நம்பிக்கையிலே நாங்கள் வாழவும் எல்லாவற்றையும் நலமாக்கி கொள்ள எங்களுக்கு வல்லமை தாரும். எங்கள் அவ நம்பிக்கை தருகிற எண்ணங்களை அகற்றி நம்பிக்கை தருகிற நல்ல வார்த்தைகளை சிந்திக்கவும், அதே வார்த்தைகளை பிறருக்கு வழங்கக்கூடிய நல் மனதை எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து ஒளியாம் பார்த்து மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமானது அப்பத்தை மக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணி ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே அனைத்துலையும் நிறைவா நீ வாழ்த்து பெறுவராக. ஏனெனும் நமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி. எல்லாமல்ல தந்தையாய் இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கு நீ புகழ்ச்சி பலி ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உமை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்து எழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே இம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனம் இரவு விருந்தை அருந்திவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளம் முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்றும் கூழி என்பதை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்கு அமர்ந்தாடுங்கள். எல்லா திரு நிலையினதாகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவேற செய்தாலும் மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருளும். இருந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு குந்தும் துரும்ப கோழியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கும் ஆயிரும். கடவுளின் கணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், ஈவலையில் முக்குந்தவராய் இந்தோர் எங்கள் பாதுகாவலியாய் புனித சலைத்து மாதம் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தோதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமையும் மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்திருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறக்கத்து உதவியா நாங்கள் பாபத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காம் மீட்பரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்று நம்மதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாபங்களை பாராமல் முத்திராவை நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்கிறாக என்றும் வாழ் நாற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தூதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை அச்சர சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கிடமிருந்து எங்களை சித்திரலும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலீத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே